हलो गाइस ना अरुण कुमार इत वीडियो नाम पाकपर पाती वारे फेसबुक इंस्टाग्राम ट्विटर अब इतना फोटोदा वो भयंकर अधिकम शेर पड़े सोल कोरोना पेशेंट वो कोरोना पेशेंट वो सापड़ा अब न्यूस वो वे वह अब नया शाक्रा नया पे उमा पोरा इप्ली भयंकर वो विषय पड़िटा वो नार्मल मनुष्य वो उमा पा शेर पड़े अब वीडियो நீங்க ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு நான முழு விடையும் இந்த வீடியோல கன்ஃபார்ம் இருக்கும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடிட்டர்ஸ் பத்தியா பேசியாகணும் அதாவது இப்போல எடிட்டர்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பொய்யான விஷயத்தை ரியலா நம்ப வைக்கிறது அவங்க கிட்ட கொடுத்தா போதும் போல அவங்க வந்து ஈஸியா நம்ப வச்சிடுறாங்க ஃபர்ஸ்ட்னா வந்து இது ரியல் இது ஃபேக்னு பார்த்தேன்னா சொல்லிரலாம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு க்ளூ கொடுப்பாங்க அதாவது ஒரு போட்டோல வந்து இது கொஞ்சம் மிஸ் ஆகும் இன்னொன்னு மிஸ் ஆகலாம் இருக்கும் அப்படினு ஆனா இப்போல போட்டோ பாத்தீங்கன்னா அப்படியே பக்காவா 100% அப்படியே ரியலாவே எடிட் பண்ணிடுறாங்க இப்போ ஒரு ரீசன்ட்டா ஒரு வீடியோ கூட பார்த்தா தெரியும் அஜித் வீடியோ அவங்க வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இப்படி நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த போட்டோவும் கூட அதாவது இது உண்மையான போட்டோ நான் இல்லை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது 2019 டெம்பிள் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் எடுத்த ஃபோட்டோ அப்படி என்ன அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்தது அதை அந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு நான் விஷயம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அங்கே எடுத்த ஃபோட்டோ தான் இப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு இதை போ கீழே ஒரு டைட்டில் அப்படி போட்டு ஒரு இது பண்ணி இப்படி போட்டு நல்லா பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதான் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல சரி ஃபஸ்ட்டு அப்படி என்ன நடந்துச்சு 2019 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா பெனின்ஸ்லேவியா இந்த ஃபிலடெல்ஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்லி அப்படின்னு சின்னதாகவே சொல்லுவாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அங்கே தான் இந்த இது இருக்குது இந்த இடம் அங்கே அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேஞ்சரஸ் சிட்டி அப்படின்னே சொல்லலாம் அப்படிங்கிறாங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரைம் ரேட் வந்து அங்கே வந்து அதிகமாகவே நடந்துகிட்டு இருக்கு டெய்லி நம்ம வந்து டெய்லி வந்து ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஜுரம் சளி இப்படி இருக்கும் இல்லை அதிகமாக போச்சுன்னா இந்த பிபி இருக்கும் இல்லை கேன்சர்ஸ் இருக்கும் இதேமாதிரி வந்து அதிகமாக நம்ம நாட்டில் இதை தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அங்கே மோஸ்ட்லி நடக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஷூட்டால் தான் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்டே ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து ஒரு 2005 2015 40,000 பேஷண்ட்டுக்கு மேலே வந்து அட்மிட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு அசால்ட்டாக வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே 2 பேர் 3 பேர் வந்து சேர்ந்தே கூட வந்து அட்மிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அங்கே உள்ள டாக்டர்ஸ் வந்து ஈஸியாக சொல்கிறாங்க அவங்க 3 பேருக்கு சேர்ந்து ஒரே இடத்துல கூட நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் அவங்க அட்மிட் ஆகுது இங்கே வந்து மோஸ்ட்லி எங்கள் ஹாஸ்பிட்டல் ரன் ஆகிற என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்ஷூட் வந்து பண்ணி நடந்து வருவாங்க அவங்களுக்கு வந்து இன்ஜூர் ஆகியிருக்கும் அவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இதுதான் அதிகமாக நடக்கும் இங்கே கேன்சர் அது இதுதான் ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3% ஒரு 3% தான் இருக்குமே தவிர இந்த கன்ஷூட் தான் இந்த கன்ஷூட் வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் இங்கே வந்து நாங்கள் நிறையா வந்து விஷயம் பண்ணுறோம் நிறைய மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் இப்படி பண்ணக்கூடாது அப்படி இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அங்கே உள்ள டாக்டர்ஸ் எல்லாமே அவங்களே சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த நாட்டில் அதாவது அந்த பெனின்ஸ்லேவியா அப்படி அந்த ஸ்டேட்டில் சாரி நாடுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டில் நடந்த விஷயத்தை ஒரு ஃபோட்டோ அங்கே டெம்பிள் யூனிவர்சிட்டி அதாவது பயங்கரமான பெரிய யூனிவர்சிட்டின்னு சொல்ல அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அங்கே தான் அதாவது இன்ஜூர் ஆனவங்க எல்லாருமே அதிகப்படியான போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் தான் இது அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து நீங்கள் நியூ இது கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அதாவது நியூயார்க் டைம்ஸ் அப்படின்னு போட்டு இந்த டெம்பிள் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போட்டிங்கன்னா க்ரைம் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கூகுளில் வரும் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வந்து இந்த பற்றியே தான் நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க என்னென்னக்கு எத்தனை பேர் இறந்தாங்க இல்லை எத்தனை பேர் வந்து சர்வே ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய விஷயம் வந்து இந்த விஷயத்தை பற்றி போட்டிருப்பாங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்படி தான் இந்த விஷயம் வந்து போன வருஷம் எடுத்த ஃபோட்டோ அதாவது அந்த ஃபோட்டோ வந்து இப்போ வந்து வைரலாகிட்டு இருக்காங்க இந்த ஒரு வாரமாக அதனால் இதே மாதிரி ஃபோட்டோ எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா முதல்ல டிலீட் பண்ண சொல்லிடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பயங்கரமான இஷ்யூ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வேக்சினுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து அதை பார்த்து பயப்படுற நிலைமை அதாவது முதலே மாறுறாங்க நம்ம வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கோம் முதலே மாறுறாங்க அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு தாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது இப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்ல சொல்ல மக்கள் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க இந்த டைமில் வந்து நம்ம இதே மாதிரி விஷயத்த நம்ம பரப்பணும்னா நிறைய பேர் வந்து போட மாட்டாங்க இப்போயே வந்து நிறைய பொலிட்டீஷியன் செலிபிரிட்டிஸ் வந்து இந்த வேக்சின் வந்து போடுறதுக்கு பயப்படுறாங்க அது வந்து நல்லது செய்தா கெட்டது செய்தா வந்துட்டு என்ன டாக்டர்ஸே ஒழுங்கான முடிவு பண்ணல சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ் அவங்களுக்கு என்ன சரியாக தெரியல அதனால் வந்து இதே மாதிரி விஷயத்த நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதை கம்மி பண்ணோம்னா நிறைய விஷயத்தை நம்ம தடுக்கலாம் அதனால் வந்து இதே மாதிரி நிறைய விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களும் கொஞ்சம் உதவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது வந்தாலும் பண்ணுங்கள் இதை ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றவங்கள்ட்ட பேச ஆரம்பிங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த தெரியறதுக்கு முன்னாடி அடுத்ததுக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிக்காதீங்க மீம் கிரியேட்டர்ஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு அப்டேட்காக பண்ணுறாங்க அதனால் அதுவும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது அதனால் எந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு தடவை ஒரு கிளாரிஃபை பண்ணிவிட்டு மற்றவங்கள்ட்ட பேச ஆரம்பிங்க சரி வேறு ஏதாவது
ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா இதுவே வந்து நமக்கு வந்து அப்டேட் தான். இதில் வேறு எதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சேனல் நம்ம கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம்.